வெல்கம் டு பிட்காயின் பேஜ். சரி, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பிட்காயின்ஸ். பிட்காயின்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்கிறேன். இப்போ பிட்காயின்கிறது அது ஒரு காயின், அதாவது நம்மளுக்கு இந்தியன் ரூபீஸ் அதாவது டாலர்ஸ் அது மாதிரி பிட்காயின் ஒரு வேல்யூ. இந்த பிட்காயின்கிறது வேல்யூ ஜாஸ்தி, எல்லா நாட்டுக்கும் பொதுவானதாக தான். இது எலக்ட்ரிக்னால இது பிட்காயின் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அதாவது ஒரு பிட்காயினோட வேல்யூ இந்தியா மதிப்போட 70,000 ரூபா, அதாவது நான் சர்ச் பண்ண அன்னைக்கு 70,000 ரூபா, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 2012 வரையும் அந்த பிட்காயினுக்கு வேல்யூவே கிடையாது. அதாவது 13, 14, 15, 16, 17 இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே முன்னேறிக்கிட்டே வருது பிட்காயின்ஸ்ங்கிறது. அந்த அதில் நம்ம நெட்ஸில் நிறைய சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கொடுக்குறாங்க பிட்காயின். சின்ன சின்னதாக சாட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன சின்னதாக பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 0.00000 சொல்லிட்டு அந்த பாயிண்ட் அந்த ஒரு பிட்காயின் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்படியெல்லாம் ஏர்னிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பே அவுட் அது மாதிரி வேலெட் பார்த்திங்கன்னாக்க மொபைல் நம்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது, அப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுப்போம். அதாவது XAPOங்கிற அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிட்காயின்ஸ் கொண்டு வந்த நம்மளுக்கு பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃப்ரீ ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு நம்மளோட பணத்தை அதுலேருந்து முன்னே ரீசார்ஜ் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது XAPOங்கிறது வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிட்காயின் அட்ரஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ் வச்சு நம்ம எப்படி இல்லை இயர்னிங் பண்ண போனோம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம XAPOங்கிறது நம்ம கூகுளில் போய் XAPO வேலெட் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி இருந்தாக்கா லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லைனா கீழே அப்படி சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்த உடனே உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும், உங்களோட இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு 4-PIN பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு 4-PIN பாஸ்வேர்ட் நம்மளுக்கு மொபைலில் போடுற மாதிரி, அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு செக்யூராக இருக்கிறதுக்காக 4-PIN டிஜிட் கோட் கேட்பாங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுங்க, உங்களுக்கு நம்பரில் வச்சு தான் செக்யூராக இருக்கும். அதாவது அடுத்தது வந்து கப்சா கோட். கப்சா கோடுங்கிறது நம்ம பிட்காயின்ஸோட மெயினான ஒன்று, அதனால அந்த கப்சா கோட் என்னென்னு கொஞ்சம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அக்ரி கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடனுமே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அதாவது உங்களுக்கான அக்கௌண்ட் வேலெட்டோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகினப்ப உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்காது. அதாவது நீங்கள் இமெயிலை வெரிஃபிகேஷன் பண்ணணும், இமெயிலை வெரிஃபிகேஷன் பண்ண உங்கள் ஜிமெயில் ஐடியில் போய் நீங்கள் ஜிமெயிலில் யாஹோ அதை கொடுத்துருந்தாக்கா அதில் மெயில் வந்திருக்கு வெரிஃபைர் மெயில், அதாவது XAPOன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வெரிஃபை அட்ரஸ், அதாவது ப்ரௌசரில் தான் இது ஃபுல்லாக பண்ணணும். அடுத்தது தான் நம்ம அப்ளிகேஷன் பார்ப்போம். நம்ம வெரிஃபிகேஷன் முடிஞ்சப்போ சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் வரும். அப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் XAPOன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் சர்ச் பண்ணாக்கா நம்மளுக்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த XAPOங்கிற அப்ளிகேஷன் நம்மளுக்காக கொடுப்பாங்க. இது XAPOங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோமே இப்போ தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ டவுன் ஆகிட்டு சொல்லிட்டு டாலோட வேல்யூ காட்டும். இது வீடியோ போட்டோம்னா அதுக்கான அவங்க ப்ரைவசியில் வந்து சைன் வாங்கிடுவாங்க, நம்மள்ட்ட டிக் வாங்கிட்டு விடுவாங்க. இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். அதான் உங்களுக்கு இமேஜாக காட்டும். இது ஓப்பன் பண்ணுமே உங்களுக்கு ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். மெனு ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வேலெட், அதாவது ப்ரைஸு, வேலெட் வேல்யூ, ஸ்கிரீன் ஃபேக்டர், அப்புறம் பைபிட் காயின்ஸ் ப்ரொஃபைல், செக்யூரிட்டி சப்போர்ட் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும். உங்களுக்கு வேலெட் சூஸ் பண்ணிங்கன்னாக்கா வேலெட் சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி கேட்கும், அதாவது 4-டிஜிட் பாஸ்வேர்ட். நம்ம ஐடி ஓப்பன் பண்ணும்போது 4-டிஜிட் பாஸ்வேர்ட் தான் மெயின். அதாவது எங்கே போனாலும் நம்மளுக்கு 4-டிஜிட் பாஸ்வேர்ட் தான் இதை லாகின் பண்ணும்போதுலாம் கேட்பாங்க. இது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கேன், அதாவது 4-டிஜிட் கொடுத்த பிறகு இந்த 4-டிஜிட் கொடுத்த உடனே இந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் ஆகணும். ஸ்கேன் ஆன உடனே உங்களுக்கு இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுதான் வேலெட் சொல்லிட்டு மெயின் வேலெட்ஸ் ஓப்பன் ஆகிருந்த பேஜ். இந்த பிட்ஸுங்கிறது தான் நம்ம காயின்ஸ், இந்த காயின்ஸ் சேர்த்து நம்ம கொண்டு வர இடமா ஆடும். சொன்னப்போ இந்த பிட்ஸ் ஓப்பன் பண்ணால் இதான் பிடிசி பிட் காயின்ஸ் வந்து நம்ம கொண்டு வரப்போ, அதாவது 0.00003697 இந்த இதில் நம்ம வேலெட்டாக நம்ம கொண்டு வந்து குமிக்க போகிறோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் எப்படிலாம் நம்ம வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வேலெட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அது வீடியோ போகிறேன். அதுக்கு மேலாப்பில் என்னோடய நேம் பக்கத்தில் ஒரு பார் கோடு இருக்காங்க, அந்த பார் கோட் தான் நமக்கு மெயினான ஒன்று. அப்புறம் அதோட அட்ரஸ், நமக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்ட் நம்பர்ஸ் மாதிரி இது ஒரு அட்ரஸ், பிட்காயினோட அட்ரஸ். நம்ம இந்த பார் கோடும் அந்த அட்ரஸ் தான் நமக்கு மெயின். இந்த அட்ரஸை வச்சு தான் நம்ம எங்கே போனாலும் நம்ம அட்ரஸுக்கு லாகின் பண்ணிவிட்டு நம்ம பிட்காயின்ஸ் எப்படிலாம் வின் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி XAPO அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் நம்ம பிட்காயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க வேறு பிடிக்கிறேன் உட்காக்கு.